Hey guys, welcome back to our channel. If you are first time watching our channel, and if you are first time watching our channel, please subscribe and press the bell button. If you are watching our videos, you will get notifications. So, what we are going to do is the vaccine week. And how do we do the vaccine week? First வந்து wax பண்றதுக்காக 4 lemon எடுத்துர்க்கேன் நான் வந்து பெரிய சைஸ் lemon எடுத்ததனால 4 எடுத்துர்க்கேன் நீங்க सपोज சின்ன சைஸ் எடுக்கறீங்க அப்படினா 6 to 7 lemons எடுத்துக்கோங்க and எந்த அளவுக்கு lemon இருக்கோ சேம் அளவுக்கு sugarம் waterம் எடுத்துர்க்கேன் இது எல்லாத்தையும் வந்து இப்போ ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறேன் கொஞ்சம் பழைய பாத்திரமாவே எடுத்துக்கோங்க ஏனா सपोज wax பண்ணும்போது அது அடி புடிச்சிருச்சு அப்படினா நமக்கு தூக்கி போட ஈஸியா இருக்கும் புது பாத்திரம் யூஸ் பண்றோம் அப்படினா தூக்கி போட முடியாது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சோ வந்து பழசே எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒண்ணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணிட்டே இருக்க போறேன் அந்த sugar வந்து ஃபுல்லா dissolve ஆகணும் அது வரைக்கும் நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும் sugar வந்து ஃபுல்லா mix ஆயிடுச்சு dissolve ஆயிடுச்சு அப்படினு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் flame வந்து on ஏ பண்ணனும் அதுக்கு முன்னாடி வந்து on பண்ண கூடாது வந்து ஃபுல்லா டிசால்வ் ஆயிடுச்சு சோ வந்து நான் फ्लेம் ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிட்டு अगेन வந்து நல்லா mix பண்ணிக்கிட்டே இருக்கணும் and சிம்ல தான் நான் வெச்சிருக்கேன் first வந்து மீடியம்ல கூட வெச்சுக்கலாம் மீடியம்ல வெச்சு நல்லா mix பண்ணிட்டே இருக்கலாம் அதுக்கு அப்புறமா ஃபுல்லா பபிள்ஸ் வரும் மெயினா வந்து நம்ம mix பண்ணிட்டே இருக்கணும் இல்லனா அடி புடிச்சிரும் இந்த மாதிரி லைட்டா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் and நம்ம first வந்து போடும்போது ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் கலர்ல தான் இருக்கும் and நம்ம mix பண்ண அது கலர் चेंज ஆகிறது நமக்கே தெரியும் நல்ல ஒரு பிரவுனிஷ் கலர்ல வரும் நல்லா mix பண்ணிட்டே இருங்க இப்போ நம்ம போட்டிருக்க அளவு வந்து ரெண்டு கைக்கு வரும் सपोज நீங்க கொஞ்சம் குண்டா இருக்கீங்க அப்படினா இத வந்து டபுள் பண்ணிக்கோங்க सपोज நீங்க ஒல்லியா இருப்பீங்க அப்படினா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இல்ல உங்க லெக்ஸ் கோ சேர்த்து வேணும் அப்படினா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டுக்கோங்க நல்லா mix பண்ணிட்டே இருங்க மெயினா அதுதான் நம்ம விட்டுட்டோம் அப்படினா ஃபுல்லா அடி புடிச்சிரும் அதனால நல்லா mix பண்ணிட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் சிம்ல வெச்சுக்கோங்க நம்ம பார்லர் போய் பண்றோம் அப்படினா வாக்ஸிங்க்கு மினிமம் 500 ஆவது கேட்பாங்க and அது நமக்கு சேஃபும் கூட கிடையாது கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க சிம் பண்ணதுக்கு அப்புறமா अगेन வந்து நல்ல பபிள்ஸ் வரும் and கலரும் பாத்தீங்கன்னா நல்லாவே चेंज ஆயிருக்கும் அந்த மாதிரி चेंज ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெச்சிடுங்க எதுவுமே டிஸ்டர்ப பண்ணாம அப்படியே வெச்சிட்டீங்க அப்படினாலே அது ஃபுல்லா நல்லா கட்டி ஆயிடும் ஒரு 1 மணி நேரம் கூட நம்ம வெச்சுக்கலாம் நல்லா கட்டி ஆயிடும் இது நம்ம ஆர்கானிக்கா பண்ணிருக்கோம் சோ நம்ம ஸ்கின்னுக்குமே எதுமே ஆகாது வெறும் sugar lemon and water தான் யூஸ் பண்ணிருக்கோம் அதனால எந்தவிதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராது நம்ம தாராளமா நம்பி யூஸ் பண்ணலாம் எந்தவிதமான பயமும் இல்லாம and vaccine strip-ஓட சேர்த்தே நமக்கு 100 rupees குள்ள தான் ஆகும் and ஃபுல்லா கட்டி ஆனதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்துல இருந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க and இப்போ பாத்தீங்கன்னா wax வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கட்டியா தான் இருக்கும் சோ வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க ஹாட் வாட்டர் எடுத்து நம்ம பண்ணி வச்சிருக்க wax வந்து அந்த ஹாட் வாட்டர் மேல வச்சு டபுள் பாயிலர் மெத்தட்ல மெல்ட் பண்ணிக்கோங்க அகைன் வந்து எப்பவுமே அப்படி டைரக்டா ஹீட் பண்ணவே கூடாது அது அதனோட தன்மையே வந்து ஃபுல்லா மாறிடும் சோ டபுள் பாயிலர் மெத்தட்ல பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி ஒரு liquid consistency மாதிரி வரும் அதுக்கு அப்புறமா waxing strip வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் வாக்ஸிங் ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அண்ட் ஸ்பேச்லா வச்சு கொஞ்சோண்டு வேக்ஸ் மட்டும் எடுத்து ஒரு தின் லேயர் உங்கள் ஏர் மேலே போட்டு அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க தின் லேயர் போட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப்பில் வந்து நல்லா ஓட்டும் அப்படி இல்லைனா நல்லா ஃபுல்லாக ஓட்டிட்டு அந்த ஏர் வந்து ரிமூவ் ஆகாது அந்த மாதிரி ஆயிரும் ஸோ அது மாதிரி பண்ண ஒரு தின் லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறமா வேக்ஸிங் ஸ்ட்ரிப் வச்சு நல்லா டேப் பண்ணி அது ஃபுல்லாக ஒட்டிக்குச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அதை பீல் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஏர் ஃபுல்லாக வந்துடும் அண்ட் எக்ஸ்ட்ரா சுற்றி இருக்க வேக்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்கனாலே அது ஃபுல்லாக வேக்ஸிங் ஸ்ட்ரிப்லேயே ஒட்டிட்டு வந்துடும் கண்டிப்பாக பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும் என் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அண்ட் வேக்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அங்கே பவுடர் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்
அண்ட் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க. அண்ட் இது வந்து நம்ம வீட்லேயே ஆர்கானிக்காக பண்ணுறதுனால எதுவுமே ஆகாது. இருந்தாலுமே நம்ம பேட்ச் டெஸ்ட் பண்ணுறது எப்போவுமே நல்லது தான். நம்ம பண்ணும் போது அந்த ஹீட்டில் நம்மளுக்கு பபிள்ஸ் வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது, நீங்கள் பயப்பட வேணாம், அது எதுவுமே ஆகாது. வேக்ஸ் ஃபுல்லாக பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் ஐஸ் க்யூப் கூட வச்சு நல்லா ஒத்தரம் கொடுக்கலாம். அண்ட் கொஞ்சம் மாய்ஸ்சரைசரும் போட்டுக்கோங்க, கண்டிப்பாக வந்து ஹேண்ட்ஸ் வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுக்கோங்க. அண்ட் அகெயின் வந்து ஒரு தடவை நான் பண்ணி காட்டியிருக்கேன் எப்படி வேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. சும்மா அது டெஸ்டிங் மாதிரி இருக்குது, நான் ப்ராப்பராக இன்னொரு வீடியோ கண்டிப்பாக சீக்கிரமாக போடுறேன். ஸோ இதோடு இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் சாரி, இந்த வீடியோவில் வந்து என்னால் அந்தளவுக்கு காட்ட முடியல, ஏன்னா வேக்சிங்கன்றது வந்து எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே தெரியும். அண்ட் யா, எனக்குமே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது, அதுவும் செல்ஃபாக பண்ணிக்கும் போது இன்னுமே கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா ஹெல்ப் யாரையாவது கூப்பிட்டுக்கோங்க, எப்படி பண்ணுறது மெத்தட் நீங்கள் சொல்லிட்டு யாரையாவது பண்ண சொல்லுங்கள். பட் நானே பண்ணிட்டதுனால ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு என்னால் வீடியோ சுத்தமாக எடுக்க முடியல, அதனால தான் நான் வந்து அந்தளவுக்கு காட்டலை. சாரி, நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ஒழுங்காக காட்ட ட்ரை பண்ணுறேன். யாரையாவது வீடியோ எடுக்க சொல்லிட்டு கூட நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நான் என்ன வீடியோ போடணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து நோ மேக்கப் மேக்கப் லுக் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதுவாக தான் இருக்கும். இதோட நான் கிளம்புறேன், உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் தரணி. பை.